வரைக்கும் வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நமக்கான சப்ஸ்கிரைபரை என்கிரீஸ் பண்ணிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கம் மேர்களி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சியானது வெவ்வேறு பலனை தரக்கூடியது அந்த வகையில் இந்த மாதம் அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி நடைபெற போகிற குரு பேச்சியானது ராசியினருக்கு அவங்களுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சிறிடம் ஒன்று இரண்டாம் பாதம் உரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்கிய பஞ்சாங்கம் படி வரப்போற குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவரா நீங்கள் இந்த குருப்பை எச்சி உங்களுடைய உழைப்பு திறனை வெளிப்படுத்துற வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய இயற்கை குணமான படப்பிடிப்பு அவசரம் முன் கோபத்தை ஓருங்கட்டி வச்சிடுங்க எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கவனம் சிதறாத வகையில் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டா வெற்றி நிச்சயம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னா கடன் பிரச்சனை முடிவிற்கு வராவிட்டாலும் கூட பொருளாதார ரீதியா ஏற்றம் காண்பீங்க வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பீங்க கையிருப்பில் பணமாக வைத்துக் அரசு தரப்பு நிறுவனங்களில் சேமிப்பாக வைப்பது நல்லது உங்களுடைய குடும்பம் வரும் ஜனவரி முதல் குடும்பத்தினரோடு செலவழிக்கும் நேரம் குறைய போகுது உடன் பிறந்தோரின் நலனுக்காக எடுத்து வர முயற்சி வெற்றியடையும் உறவினர் வழியில உண்டான பிரச்சனை தீராம இழுப்பறியாகும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை குடும்ப பெரியவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வதில் தடுமாற்றம் காண்பீங்க பிள்ளைகளினுடைய பிடிவாத செயல்களால் வருத்தம் தரக்கூடும் உங்க நட்சத்திரத்திற்கான கல்வி பலன் எப்படி இருக்குன்னா மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயாலஜி மருத்துவத்துறையை சார்ந்த மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவ போகுது அவசரப்படாமல் நிதானமாக விடையளிச்சா மட்டுமே நீங்க எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் ரிஷபராசி கார்த்திகை இரண்டு நான்காம் பாதங்களில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில் வழிபடுங்க அண்டை வீட்டாரால் இருந்த பிரச்சினை விலகும் கணவரின் முன்னேற்றத்தில் உங்களுடைய பங்களிப்பு பெரிதும் துணை நிற்கும் கோபத்தையும் உங்கள் எண்ண ஓட்டத்தையும் மனதிற்குள் அடக்கி வைக்காம உடனடியாக வெளிப்படுத்தி விடுவது நல்லது இந்த நட்சத்திரக்காரர்களினுடைய உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னா உடல் நலனில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி பல் வழியால் அவதிப்பட நேரிடும் நவம்பர் இறுதியில் தொற்று நோய்களுக்கு உள்ளாகிற வாய்ப்புள்ளதனால உடல்நிலையில மாற்றம் ஏற்படும் போது உடனுக்குடன் கவனிப்பது நல்லது உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குருவின் பத்தாம் வீடு சஞ்சாரம் நன்மையை தரப்போகுது உங்களுடைய உண்மையான உழைப்பு வெளி உலகத்திற்கு தெரிய வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களால் சிறிய சந்திக்கலாம் இருந்தாலும் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவாங்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்காம உண்மையாக உழைத்து நிச்சயமாக பலன் பெறுவீங்க உங்களுக்கான பரிகாரம் மாதம் தோறும் கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மனதில் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய உண்மையான உழைப்பினை முழு மூச்சோடு வெளிப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய அடுத்தவர் மத்தியில் நல்ல வரவேற்பனையும் பெறப்போகுது இந்த நட்சத்திரக்காரர்களினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னா பொருளாதார நிலை உயர்வடையும் உங்களுடைய சேமிப்பின அரசு நிறுவனங்களில் வைத்துக்கொள்ளுங்க தனியார் நிறுவனங்களிடம் கவனம் தேவை அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டால் ஏமாற்றப்படும் வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்திருந்த வங்கிக் கடன் வந்து சேரும் வாழ்க்கை துணையுடன் இணைந்து புதிய முற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தின் குடும்பக்காரர்கள் எப்படி போறாங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிகழ்ச்சிகள் நடத்துற அறிகுறிகளை காண்பீங்க சகோதரிகளால செலவுகளை சந்திக்கலாம் இருந்தாலும் அவர்களால ஆதாயமும் இருக்கு உறவினர் வருகையால குடும்பத்துல கலகம் உண்டாகலாம் தாயார் வழி உறவுகளுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமுறைக்கு இருமுறை எழுத்து பயிற்சியை மேற்கொள்வது அவசியம் வேதியியல் நுண்ணுயிரியல் மரபணுவியல் துறை சார்ந்த மாணவர்கள் அபார வெற்றி காண்பாங்க ஞாபக மறதியால பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் ரோகிணி நட்சத்திரத்தின் பிறந்த பெண்கள் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு வீண் செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால ஓய்வாக இருக்கும் நேரம் மிக குறைவாகவே இருக்கும் முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவதை தவிர்க்கவும் கணவரின் உடல்நிலையில கவனம் செலுத்துவது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல்நிலை உடல் உஷ்ண உபாதையால் அவதிப்படும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவையும் கொலஸ்ட்ராலின் அளவையும் பரிசோதித்து வருவது அவசியம் இரவில் நீண்ட நேரம் வெடித்திருக்கிறதுனால் மனநிலை பாதிப்பு உண்டாகலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் ரீதியாக அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அரசு முயற்சிக்கு மார்ச் மாதம் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்கள் கைகொடுக்கும் சுய தொழில் செய்வோர் நல்ல லாபம் காண்பீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய பரிகாரம் பிரதோஷ நாளில் நந்தியம்மன் பெருமான் வழிபாடும் சிவனடியார்களுக்கு அன்னதானமும் செய்து வாருங்க ரிஷபராசி மிருக சிறியிடம் ஒன்றாம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பை ஏற்றி தொழில் சிறிது சிரமத்தின தந்தாலும் இறுதியில் நற்பெயர பெற்றுத்தரும் குருவினுடைய பத்தாம் இடத்து வாசம் உங்களை தொழில் மேலும் மெருகூட்டும் சிரமப்பட்டு உழைப்பதற்கான நற்பலனை குரு நிச்சயமாக தருவார் உங்களினுடைய இயற்கை குணமான வேகமோ பிடிவாதமோ தலையெடுக்கலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதில் முனைப்புடன் செயல்பட நிதி ஒன்றைமை சேமிப்பு பொருளாதார நிலை உயரும் வண்டி வாகனங்களை புதிதாக மாற்றிக்கொள்ள நிதிநிலை துணை புரியும் புதிய வீடு முயற்சியில் இருக்கிறவங்க வங்கி சார்ந்த கடன் கடனுதவியை பெறுவாங்க வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர் சாமான்கள் வாங்குறதுல ஆர்வம் உண்டாகும் உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்க போகுதுன்னா குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி மகிழ்ச்சி குடிப்புகும் குடும்பத்தில் நடைபெற நடைபெற எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கான பொறுப்பு கூடும் தாய் வழி உறவினர்களுக்கு அவ்வப்போது உதவி செய்ய வேண்டியிருக்கும் உடன் பிறந்தோரால் பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம் உங்களுடைய கல்வி நிலைமை மாணவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க செய்முறை தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறும் நீங்க எழுத்து தேர்வுகளிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோனெட்டிக்கல்ஸ் பொருளாதாரம் ஜெர்னலிசம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பாங்க மிருகசரீரம் ஒன்றாம் இரண்டாம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில் கூடும் வேலை வலுவின் காரணமாக மனதில் ஆயாசம் தோன்றும் கணவரின் மனநிலையை புரிந்து கொள்வதில் சிரமம் காண்பீங்க முன்பின் தெரியாத பெண்களின் நட்பால் எதிர்பாராத பிரச்சனை வரலாம் ஏமாற்றுக்கார பெண்களின் பிடில சிக்கி பொருளெழுப்பு உண்டாகலாம் பிள்ளைகளின் படியில் சுப செலவுகளும் உண்டாகலாம் மிருகு சிறுச்சம் ஒன்றாம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த உங்களுடைய உடல்நிலை பானிச்சுமையால சிலர் முதுகு வலி பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம் தொல் சம்பந்தமான நோயினால் அவதிப்பட்டு வருபவர்கள் நிவாரணம் காண்பாங்க கால்சியம் குறைபாட்டை சரி செய்யும் வகையில் தினமும் இரவில் பசும்பால் சாப்பிடுங்க உங்களுடைய தொழில் அரசு பணியாளர்கள் தங்களுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுத்தப்படுவாங்க தொழிலதிபர்களும் வியாபாரிகளும் அதிக லாபம் பெறாவிட்டால் நேரத்திற்கு வியாபார யுக்தியை மாற்றி வெற்றி காண்பீங்க உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை குரு நிச்சயம் தருவார் செல்வ சிறிதும் குறைவு உண்டாகாது வாழ்க்கை தர முயற்சி உணவு பொருள் வியாபாரம் குளிர்பான வற்பனை தோல் பொருள் ஏற்றுமதி செல்போன் சிம் கார்டு விற்பனை ஆகிய தொழில்களை செய்பவங்க நல்ல லாபம் அடைவீங்க உங்களுக்கான பரிகாரம் தினமும் கந்த கவசம் படித்து வாருங்க நேர்களை நடைபெற போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்ற மாதிரி பலன்களை வெவ்வேறு விதமாக அளிக்கப் போகுது இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்த்த ரிஷபராசிக்காரர்களுக்கான கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்டவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிடம் ஒன்றாம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்க போற இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு எவ்விதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்த்தோம் போன பதிவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்க போகிற இந்த குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்கிய பஞ்சாங்கம் படி குரு பயிற்சி பலனை போன பதிவில் நாம் பார்த்தோம் இனி வரப்போகிற அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிகாரர்களினுடைய அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகிற இந்த குரு பயிற்சியுடைய பலன்களை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் நீங்கள் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனி வர அடுத்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வாக்கிய பஞ்சாங்கம் படி குரு பெயர்ச்சியை எவ்விதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம்